சுமந்திருக்கின்றது அது எதனை நோக்கி சமூகத்தை அழைக்கின்றது அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் இந்த சூரத்துல் குஜராத் எந்தளவு தூரம் மிக முக்கியமாக மிக கவனமாக படிக்கப்பட வேண்டும் அதே போன்று ஒரு ஆரோக்கியமான கண்குளிர்ச்சியான ஒரு சமூக உருவாக்கத்திலே இந்த சூரத்துல் குஜராத்தின் பங்களிப்பு என்ன இப்படி இந்த சூராட பின்னணியோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம் அந்த வகையில் குறிப்பாக நான் இந்த தொடரிலும் இந்த சூரத்தின் நோக்கத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு செல்வது பின்னால் வரக்கூடிய விளக்கத்திற்கு மிச்சம் பொருத்தமாக அமையும் என்று சொல்லி நான் நினைச்சேன் அந்த வகையில் சமூகம் கட்டுக்கோப்பான உறுதியான பாதுகாப்பான அமைதியான கண்குளிர்ச்சியான சமூகத்தில் கட்டுக்கோப்பும் பாதுகாப்பும் ஒழுங்கும் பாதுகாக்கப்பட்டு தொடர்ந்தும் அது ஒரு சஸ்டைனபிள் ஒரு உறுதியான சமூகமாக இருக்கணும்னு முடிச்சுன்னா அந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதர்களிட நடத்தைகள் ஒழுங்குபடுத்தப்படணும் அவங்களோட நடத்தை கோலங்களுக்கான வரையறைகள் பேணப்படணும் சமூகத்தில் உறவாடக்கூடிய மனிதர்களிட உறவு நிலையை ஒழுங்குபடுத்தணும்ன்ற விஷயம் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இன்று பார்க்கப்பட்டத நாங்கள் பார்த்தோம் அந்த வகையில் இந்த சூறாவும் கூட சமூகத்தில் கட்டுக்கோப்பு ஒழுங்கப்புன்றத்துக்கு சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இடையிலான அந்த உறவை அவங்களோட பிஹேவியர்ஸ் நடத்தையை ஒழுங்குபடுத்துகிற அதை வரையறை செய்கிற இலக்காக கொண்டு தான் இந்த சூறா பயணித்தீங்க அந்த வகையில் நாங்கள் கடைசி கிளாஸில் பார்த்தது மாதிரி ஒன்று தொடக்கம் ஆறு வகையான வசனங்கள் அல்லாஹுவோடும் அல்லாஹின் தூதரோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சமூக தலைமைகளோடு எங்களை தலைமை தாங்கி வழிநடாத்தக்கூடியவர்களோடு எந்த அதபொழுக்கத்தோடு நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை தான் கூட ஃபோக்கஸ் பண்ணி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் குறிப்பாக நாவோட சம்பந்தப்படக்கூடிய நாவொழுக்கம் எமது அல்லாஹுவோடும் அல்லாஹின் தூதரோடும் எப்படி நாவொழுக்கத்தை பேணிக்கொள்ளணும் என்ற விஷயம்தான் அந்த ஆரம்ப வசனங்கள் பேசினத்தை நான் கடைசி அமர்வு பார்த்தோம் குறிப்பாக நபிசல்லாஹலை வசல்லம் அவங்க தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னுக்கால நாங்கள் அவசரப்பட்டு முந்திக்கொண்டு தீர்ப்பு சொல்ல போய் திறப்படாது நான் முந்தப்படாது நிதானம் இழந்து ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கப்படாது எந்த ஒரு விஷயத்திலேயும் ஆழ அகலம் தெரியாமல் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு ஆழமான புரிதல் இல்லாமல் நாங்கள் அவசரப்பட்டு முந்தி முடிவெடுத்துடப்படாதுன்ற ஒரு ஒரு ஒழுக்கத்தை ஆரம்ப வசனங்கள் எங்களுக்கு சொல்லி தந்துச்சு அதேபோன்று எங்கட துணி எங்களோட சவுண்ட் எங்கட சவுண்ட் எப்போதும் நிதானமாக ஒரு லிமிட்டில் இக்கோணும் ஒரு அளவில் ஐக்கணும் குறிப்பாக அல்லாஹின் அல்லாஹின் தூதருக்கு முன்னுக்கால எங்களோடய சவுண்டை நாங்கள் உயர்த்திடப்படாது எங்களோட ஒலியூமை நாங்கள் கூட்டிடப்படாதுன்றது இன்னொரு வகையான ஒழுக்கத்தை குருவான்னு எங்களுக்கு சொல்லி தந்துச்சு குறிப்பாக தலைமைத்துவங்களுக்கு முன்னுக்கால் நாங்கள் எங்கள்ட சவுண்டை வரையறையில் வச்சுக்கொள்ளணும் தலைமைத்துவத்தோடு எங்களோடய ஒலியூமை கணக்காக அழகாக அவங்களோட ஒலியூமுக்கு மேலே பெய்த்துடாமல் நாங்கள் கருத்து செல்லக்கூடிய ஆட்களாக அவங்களோடு உறவாடக்கூடிய ஆட்களாக இருக்கணும்னு சொல்லி குருவான் பேசினத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த வகையில் அந்த தொடரில் ஏலவே சென்ன அந்த ரெண்டு விஷயமும் எங்களோட தக்குவாவோட ஈமானோட இணைச்சி தான் குருவான் பேசினேன்னு சொல்லி நான் ஞாபகப்படுத்தினேன் எனவே இதெல்லாம் ஈமான்ற ஒரு ஒரு வெளிப்பாடாக பார்க்கோம் எங்களோட ஈமான் அல்லாஹையும் மறுமையை நம்பி வாழ்கிற அந்த தக்குவாவுடைய நிலை தான் இந்த ஒழுக்கங்களை எங்களோட நடத்தைகளில் ஏற்படுத்தும் எனவே இதெல்லாம் எங்களுடைய ஈமானோடு சார்ந்த அம்சம் இந்த இடத்துல பிளவிடுறது எங்களுடைய ஈமானில் ஒரு பாதிப்பை ஒரு தழும்பல் நிலையை அல்ல ஒரு போதாமையை ஏற்படுத்தும் தான் குர்வான் அடிக்கடி அந்த வசனங்களோட ஈமானோடு சம்பந்தப்பட்ட வேர்ட்ஸை இணைச்சி பேசுகிறத்துலேருந்து எங்களுக்கு விலைங்குளிலமாகக்குது ரைட் அந்த வகையில் இன்றும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது ஒன்று முதல் ஆறு வகையான அந்த ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அந்த வகையில் நாலாவது வசனமும் அஞ்சாம் வசனத்துலேயும் அல்லாஹு தாலா இன்ன இன் வளவ் அன்னஹும் லஹும் வல்லாஹு ரஹீம் நான்கு தொடக்கம் அஞ்சு வரங்காட்டிமான அந்த வசனத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஒழுக்கத்தை ஒரு அதபை அல்லாத்தாலா எங்களுக்கு படித்தார் குறிப்பாக இது ஒரு சம்பவத்தோடு அல்லாஹின் தூதரின் அவையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு வசனமாக இருக்கின்றது அல்லாஹின் தூதரின் அவையில் ச அல்லாஹின் தூதரோடு ஒழுக்கக்கேடாக அல்லது அதபொழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டதை தாலா கண்டித்து இறக்கின ஒரு ஒரு வசனமாக இருக்குது குறிப்பாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் ரூம்ஸுக்கு பின்னு காலை ஈந்து கொண்டு ரைட் வீட்டுக்குள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலையம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் வீட்டுக்குள் இருக்கின்ற பொழுது வீட்டுக்கு வெளியே இருந்து அல்லாஹின் தூதரை சத்தம் போட்டு அழைக்கின்றார்களே அக்ஸர்ஹூம்லாய் அகிலூன் அவங்க ஒத்தருக்கும் நொலேஜ் இல்லை அறிவு இல்லை மதி நுட்பம் இல்லை அப்படி சொல்லி தாலா சொல்கிறான் தொடர்ந்து அவங்க எப்படி நடந்து நடந்துக்கோணும்னு சொல்லி அல்லாஹாலா சொல்கிறான் வளவு annahum சபரு ஹத்தா தஹ்ருஜ ilayhim லக்கா நகைரன் lahum அனுமதி கேட்டதுக்கு பிறகு அல்லாவின் தூதரே அவர்களிடம் வரங்காட்டியும் இவங்க பொறுமையாக இருந்திருந்தா இப்படி சத்தம் போட்டு allada தூதரை கூப்பிடாமல் அழைச்சாமல் அனுமதி கேட்டதன் பின்னர் அல்லாஹுத்தாலாவின் தூதரே வெளியே வந்து அவங்கள்ட்ட அவங்கள்ட அனுமதி கொடுத்து அவங்கள மீட்டாக இருந்திருந்தால் லக்கா நகைரன் அதுதான் உண்மைக்கும் சிறந்த ஒரு ஒழுக்கத்துக்கான ஒரு 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 விஷயம் அது அவங்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும் வல்லாஹு அஃபூர் ரஹீம் என்றாலும் கூட இந்த வகையான நடத்தை கோலங்களில் வெளிப்படுகின்ற ஒழுக்கக்கூறு கோளாறுகளுக்கான பரிகாரம் தௌபா அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியனாக அருள் பாலிக்கக்கூடியனாக இருக்கின்றான் என்று அந்த வசனம் முடிகின்றது குறிப்பாக இந்த வசனம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அஸ்பாபு நுசூல் இந்த வசனம் இறங்கிய காரணிகளை பார்க்கின்ற பொழுது முஃபஸரன்கள் நிறைய காரணிகளை சொல்லுவாங்க அதிலிருந்து பொருத்தமான ரெண்டு காரணி எங்களுக்கு இதில் இதோட இணைச்சி பார்க்கலுமாயிருக்கும் உண்டு நாட்டுப்புற அரபிகள் கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல செட் ஆகி அவங்களுக்கு பேசிக்கிறாங்க இப்படி முகம்மது சரி ஒரு தூதர் வந்திருக்கிறாமே நாங்கள் அவரோட பேசி பேசி பார்ப்போம் அவர் உண்மைக்கும் தூதராக இந்தன்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் அவரோடு சேர்ந்து கொள்வோம் எங்களுக்கு நிறைய அருள்கள் கிடச்சி எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு பயப்பட தேவையில்லை எங்களோட பாதுகாப்புக்கு பயப்பட தேவையில்லை ரைட் இப்படி எங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை அவர் நபியாக இருந்தேன்னு சொன்னால் வாழையிலும் ரைட் அவர் ஒரு மலக்காய்ந்தேன்னு சொல்லி சொன்னால் கூட நிறைய பாக்கியங்களை எங்களை பெற்றுக்கொள்ளையுமாய்க்கும் வாங்க பேய்த்து பேசி பார்ப்போம்னு சொல்லி அந்த அவக்கி போகிறாங்க நாட்டுப்புற அரபிகள் பேய்த்து யா முஹம்மது யா முகம்மதுன்னு சொல்லி கத்துறாங்க அல்லாஹின் தூதரின் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு அல்லது அல்லாஹின் தூதர் தனது மனைவிமார்களோட அந்த நேரத்தை ஒதுக்கி கொண்டு தங்களது ரூமுக் தங்களது அறைகளுக்குள்ளால் இருக்கின்ற பொழுது அந்த அறைக்கு வெளியால் நின்று கொண்டு முஹம்மது முகம்மது என்று சொல்லி கத்துறாங்க அப்பொழுது தான் இந்த வசனம் இறங்கியதாக ஒரு சபபுண்ணுதுவில் முஃபஸ்ரீன்கள் கொண்டு வராங்க ரெண்டாவது பனி தமீம் கோத்தரத்தை சேர்ந்த அக்ரா இபின் ஹாபிஸ் என்ற சஹாபி இவரும் அல்லாஹ்வின் தூதரின் முன்னுக்கால் வந்து கொண்டு யா முஹம்மது யா முஹம்மதுன்னு சொல்லி கத்துறாரு ரைட் அவசரமாக வாங்க எங்களோட கோத்திரத்திலிருந்து நான் உங்களை கவிதை பாடி வர்ணிச்சுறதுக்காக வேண்டி நிறைய கவிஞர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அவசரமாக வாங்கன்னு சொல்லி ரசூசல்லாஹலை வசல்லம் அவங்கள கூப்பிட்றாங்க இன்னைக்கு இதை இஸ்லாம் ஒரு ஒழுக்கக்கூளாராக அடையாளப்படுத்து ரூம்ஸுக்கு வெளியில் நின்று கொண்டு தலைமைத்துவத்தில் பேரை சொல்லி அவசரமாக எங்களோட அழைப்புக்கு பதில் தாங்கன்னு சொல்லி கேட்குற அந்த சுச்சுவேஷனை இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கக்கோளாராக பார்க்கின்றது அன்புக்குரிய சோர்களே தலைமைத்துவத்தோடு ஒழுக்கமாக பண்பாக அதபாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில்தான் இந்த சூறா சுற்று சுழல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையில் தலைமைத்துவங்களோட மீட் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு சந்திச்சுறதுக்கு முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது அதே மாதிரி நெல் ஒரு டைம் இக்குது அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எடுத்து மீட் பண்ணி அனுமதி தந்ததுக்கு பிறகு ரைட் அதுக்குரிய ஒழுங்குகள் ஆதாபுகள் முறைமைகள் இருக்கின்றன அதுக்கின்ற நேரங்கள் இருக்கின்றன இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் தலைமைத்துவத்தோட டீல் பண்ணக்கூடே ரைட் அதெல்லாம் எல்லா டைம்லேயும் பேய்த்து அவரோட நினைச்சிற டைம் எல்லாம் டிஸ்கஷனுக்கு கூப்பிடுறதும் நினைச்சிற டைம் எல்லாம் எங்களுக்கு விரும்புகிற டைம் எல்லாம் அவரை கூப்பிடுறேன்றது வந்து அது ஒரு ஒழுக்க அது அவர்ட ஒரு பிழை ஏண்டா ஒரு மனிதரையும் பொறுத்தவரையில் ஒரு பக்கம் ஒரு டைமில் தலைவர் ஆயிப்பார் சமூகத்துக்கு இன்னொரு டைமில் மார்க்கு விவகாரங்கள் அணுகக்கூடிய ஆட்கள் ஆயிப்பார் இன்னொரு டைமில் அவர் ஒரு குடும்பத்துக்குரிய ஒரு தலைவர் ஆயிப்பார் இன்னொரு டைமில் வாப்பாக்குரிய ஒரு மகனுக்குரிய வாப்பாவாக இருப்பார் இன்னொரு டைமில் மனைவுக்குரிய ஒரு ஹஸ்பண்டாக பங்காற்றுவார் இப்படி ஒவ்வொரு ஆட்களும் தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆட்களுக்கும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வகையான தங்கட இதை காட்டுவாங்க எனவே அவங்களுக்குன்னு சொல்லி ப்ரைவசி செய்குது அவங்களோட வீட்டுக்குள்ளே மனைவிமார்களோட கூட அது அந்த டைமில் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரைட் அப்போ அங்கே ரைட் அவங்களோட நாங்கள் நினச்சுற மாதிரி போய்த்து கூப்பிட்ற அது உங்களுக்கு டிஸ்டர்ப் அவங்களோட ப்ரைவசியில் நாங்கள் கை வச்சுற மாதிரி மாறிடும் எனவே அதுக்குன்ற ஒரு சிஸ்டம் இருக்கின்றன ஒழுங்குகள் இருக்கின்றன அந்த ஒழுங்க பேண தவறுகின்ற பொழுது அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அது பெரிய ஒரு ஒழுக்க கோளாற ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் இந்த வசனம் பொது தலைமைத்துவத்தோடு பின்பற்ற வேண்டிய ஒரு ஒழுங்கைச் சொல்லி தருகின்றது ரைட் நாங்கள் நினைச்சிற டைம் எல்லாம் கொண்டு மீட் பண்ணுறது அல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று போடணும் ரைட் உங்களை வாரம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று தாங்கன்னு சொல்லி கேட்கணும் அதுக்கு ஒரு டைம் ஒன்று தருவாங்க அந்த டைமில் அந்த முறை அந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி தான் அதை அழகாக அமைச்சுக்கொள்ளணும் இது எங்கட சமூக நடத்தையோட சமூக உறவோட பொது ஒழுக்கக்கோளாரோட பொது ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இனி பாருங்கள் அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை எங்கள்ட அக்கள் அறிவோட இணைச்சி பேசுகிறான் அக்ஸர்ஹூம் லாய் அக்லூன் அதிகமான ஆட்களுக்கு மதி நுட்பம் அறிவு தெரியா நொலேஜ் இல்லாமல் தான் இப்படி நடந்துக்கிறாங்க இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் முடி சொல்லி தெரியா ரைட் அது தெரிஞ்சு இந்த இப்படி நடந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி அக்களை அல்லாஹுத்தாலா சம்மந்தப்படுத்தி பேசுகிறான் எனவே எங்கட ஃபீலிங்ஸ் எங்களோட மனசுக்குள்ளுக்கால் எங்களோட உணர்வுகளில் வரக்கூடிய அந்த அந்த ஃபீலிங்ஸ் தேவைகள் நான் இயலவே நான் ஆரம்பத்தில் சென்னேன் ஒவ்வொரு மனிதனும் நிறைய ஃபீலிங்ஸோடு படைச்சப்பட்டிருக்கிறான் அந்தந்த ஃபீலிங்ஸுக்கு அந்தந்த ஹக்குகள் கொடுக்கப்படணும் இல்லாட்டி அது அபியூஸ்டாக மாறிடும் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் சென்னேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷன்ட உள்ளத்துக்குள்ளே ஈர்க்கிற ஒரு ஃபீலிங் தான் ஏண்ட தலைமையை நான் சந்திச்சோணும் ஏண்ட தலைமையோடு நான் எப்போவும் நெருக்கமாக இக்கணும் எப்போவும் என்ற தலைமையோடு நான் பேசணும் நான் ஃபோவர்டாக ஈர்க்கணும் ரைட் ஏண்ட தலைமைக்கு நான் முக்கியமான ஒரு ஆளை ஈக்கணுமன்றது ஒவ்வொரு ஆளுடைய மனசில் உள்ள ஃபீலிங் எனவே அந்த ஃபீலிங் எப்படி சரி வெளிப்பட பார்க்கும் ரைட் அல்லாவின் தூதரின் சபையில் ஒரு மனிதர் இருந்தார் ரைட் இவர் எப்போ பார்த்தாலும் இவருக்கு மனசுக்குள்ள பிரச்சனை என்னென்னா ரசூல் மீட் பண்ணிக்கொண்டே கொண்டே ரசூலுல்லாவை ரசூல் உள்ளாவை பார்த்து கொண்டே ஈர்க்கணும் இது ஒரு ஃபீலிங் என்றாலும் இந்த உணர்வு இன்னொரு அதாவது தலைமையில் பாதிப்பை செலுத்திட நாங்கள் விடப்படாது ரைட் எங்களோடய ஃபீலிங்கால் எங்கட தலைமையிட நேரங்கள் பாதிக்கப்படுறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கப்படாது எங்களோட தலைமைகளட ப்ரைவசி பாதிக்கப்படுறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்துடப்படாது எனவே தான் குருவான் வழிகாட்டுது ஃபீலிங்ஸை உணர்வுகளை நீங்கள் துஷ்பிரயோகம் செஞ்சு அமைக்கிறதுக்கு நொலேஜை பயன்படுத்துங்க அறிவால் அவங்களோட உணர்வுகளை நீங்கள் கொண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கோங்க மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ரைட் ஜென்ரல் நாலேஜ் இது ஒரு 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 பொது சபையில் எப்படி நடந்து கொள்ளணுன்றது ஒரு ஜென்ரல் நாலேஜ் ரைட் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது ஒரு டைம் ஒதுக்கிக்கோறது ரைட் பேத்து சந்திச்சுறது சந்திச்சக்குள்ளே பயன்படுத்துகிற என்ற வந்து ஒரு சொசைட்டியில் ஈர்க்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் அந்த நாலேஜால் எங்களோட ஃபீலிங்ஸை எங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொள்ள தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா பேசுகிறேன் அன்புக்குரிய சோழலே இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது பனி தமிம் கோத்திரத்தை பொறுத்தவரையில் அவ்வளோ அவசரமாக ரசூலுல்லா கூப்பிட்டது என்னத்துக்கு பெரிய ஒரு விஷயம் உண்டு அல்ல தலை போகிற ஒரு ஒரு கேஸ் உண்டு அல்ல சமூகத்தோடு சம்மந்தப்பட்ட சமூக பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட சமூகத்துடைய கட்டுக்கோப்போடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டு அல்ல அவசரமாக வந்து அவருக்கு பதில் கொடுக்கறதுக்கு ரைட் அப்போ என்னதுக்கு அவங்க ரசூல்லா கூப்பிட்டேன்னு சொன்னால் கவிதை பாடுறதுக்கு ரசூலுல்லா புகந்து ரைட் ரசூலுல்லா குடும்பத்துக்கு டைம் ஒதுக்கி குடும்பத்தோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவர்ட பிரைவசி குழுக்கிற டைமில் இவங்க அவசரமாக வந்து யா முகம்மது யா முகம்மதுன்னு சொல்லி பதட்டப்பட்டு கூப்பிடுன்றது வந்து சின்ன ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஏன்னா இதில் இந்த அல்லாத்தால் எங்களை சொல்லித்தர படிப்பினை அற்பமான விஷயங்களை வச்சுக்கொண்டு தலைமைத்துவத்தை டைவெர்ட் பண்ணிடப்படாது தலைமைகளை டைவேர்ட் பண்ணிடப்படாது அற்பமான விஷயங்களுக்கு தலைமைத்துவங்களை கொண்டு வந்து தலைவர்களை கொண்டு வந்து அதில் ஒரு விஷயத்த ஆழம் அடி ரைட் ஐட பரப்பு ஐட விரிவு ஐட இன்றைக்கு நடைமுறையாக்கம் இன்று சொல்லி பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு நொலேஜை எடுத்து கொள்ளம் காட்டினாங்க நான் முந்தி அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பை ஒரு சட்டத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடப்படாதுன்றது வந்து முதலாவது ஒழுக்கம் இதாக அப்படி வெளியிட்டால் சமூகத்தில் கட்டுக்கோப்பு ஒழுங்கும் பாதிக்கப்படுறேன்றது முதலாவது அம்சம் ரெண்டாவது அல்லாஹின் தூதர்ட டோனை விட சவுண்டை விட நாங்கள் சவுண்டு போடப்படாது இது வெளிப்படையான கருத்தையும் தருது மறைமுகமான சவுண்டையும் தருது வெளிப்படையான கருத்துண்டா ரைட் வெளிப்படையான கருத்துண்டா அல்லாட தூதர்ட டோனை விட எங்களோடய டோன் கூடாமல் இருக்கிறது பொது தலைமையிட சத்தத்தை விட எங்களோடய சத்தத்தை உயர்த்தாமல் எங்களோட கருத்துக்களை சொல்கிறது இது வெளிப்படையான கருத்து ரெண்டாவது மறைமுகமான கருத்து என்னண்டா அதிகாரத்துணின்னு சொல்லிக்கேலியை பற்றிப்பீங்க ரைட் அதுக்கும் துணின்னு தான் யூஸ் பண்ணுறாங்க அதிகாரம் ரைட் ரசூல் உள்ளாட முன்னுக்கு ரசூல் உள்ள வைக்கக்கொள்ள நாங்கள் எங்கட துணியை கூட்டி நாங்கள் அதிகாரத்தை நாங்கள் ரசூல் உள்ளாவை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பய்த்திடப்படாது பொது தலைமை ஒன்று பொது சபை ஒன்றிக்க கொள்ளே அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க கொள்ளே நாங்கள் அந்த அதிகார துணியை என்ற இன்னொரு வகையான கருத்தையும் இதை எங்களுக்கு சொல்லி தருகிறது மூணாவது பொது தலைமைத்துவத்தை சந்தித்து பேசுகிறதுக்கு உரையாடுறதுக்கான அந்த ஒரு ஒழுக்கத்தை நாவ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மூணாவது ஒழுக்கத்தை அல்லாவுத்தலைங்களுக்கு படித்தார் இது இந்த சூறா சுமந்து வந்த முதலாவது பகுதிக்குரிய விளக்கம் அன்புக்குரிய சோர்களே அதே மாதிரி இந்த சூறாட ரெண்டாவது பகுதி வசனம் ஆறு தொடக்கம் பதிமூன்றாவது வசனம் வரையிலும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குருவான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுது ரைட் குறிப்பாக சமூகம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு சமூகத்தில் கொட்டு கட்டுக்கோப்பு சமூகத்தில் பாதுகாப்பு சமூகத்தில் ஸ்தீரணம் ரைட் சமூகத்தில் ஒழுங்கு இதை என்னென்ன எல்லாம் கட்டியெழுப்பிலுமோ அந்த அத்தனை ஒழுக்கத்தையும் குருவான் பேசுது ஐயோ முதலாவது பகுதி தான் சமூக தலைமைத்துவத்தோடு இப்படி நடந்து கொள்ளணுமான அந்த ஒழுக்கம் இப்போ பேசுது சமூகத்தில் பொது ஒழுங்கு கட்டுக்கோப்பை பாதுகாக்கணும்னு சொல்லிச்சேன்னா சமூக மனிதர்களுக்குள்ளுக்காக வர வேண்டிய பொது ஒழுக்கங்கள் என்ன பொது வெலூஸ் பொதுவாக எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கம் என்ன ஒரு ஆள் இன்னொரு ஆளோட பேச ஒரு ஆள் இன்னொரு ஆளோட டீல் பண்ண ஒரு ஆள் சமூக விஷயங்களை ஹேண்டில் பண்ண පියාන ළුக்கങල எடுට ොන മල කරුවන් பேේසිද. අඳ වහල අ ආරඹமானන වසන ් ආරඹமானන වසනම් යා යුහල්ලදීන ආමනු ඉන්ජකුම් පා සිකුම්බි නැබයින් සතබයනු අන්තු සීබ කෝමන් බි ජහලතිින් සතුස් බිහු ලාම ල්තුම් නාදමින් ஈமான் கொண்டவர்களே உங்கள்ட்ட ஒரு ஒரு ஃபாசிக் ஆக மோசமான ஒரு கேடு கெட்டவன் ஒரு பாவி மிக மோசமானவன் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தால் நீங்கள் அந்த செய்தியை உறுதிப்படுத்திக்கோங்கோ அதே மாதிரி அட கண்ட் என்ன இருக்குதுன்றத நீங்கள் விளங்கிக்கோங்கோ ஃபத்த பையனுன்ற ஃபத்த பையனு அந்த துசி புக்கௌமன் பி ஜஹாலத்தின் ரைட் அது எதுக்குண்டா அந்த செய்தியால் ஒரு சமூகம் பாதிச்சப்படப்படாது என்றதுக்காக வேண்டி ஃபதுஷ்பிஹூ அலாமா ஃபால்தும் நாதி மீன் நீங்கள் அப்படி உறுதிப்படுத்தி கொண்டு அப்படி கண் என்னென்று சொல்லி கொள்ளாமல் அந்த செய்தி கேற்ற வகையில் நீங்கள் நடந்து கொள்ள முற்பட்டால் ரைட் ஒரு சமூகம் பாதிச்சப்படும் பிறகு அந்த விஷயம் சம்பந்தமான உண்மைத்தன்மை அவங்களை விளங்க கொள்ளே நீங்கள் கை சேதப்படுவீங்க அந்த டைமில் பாதிப்பு வந்ததுக்கு பிறகு கை சேதப்பட்டு வேலை இல்லைன்ற ஒரு ஒரு விஷயத்தை குருவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது ஸோ மிக முக்கியமான ஒரு வசனம் ரைட் சமூக கட்டுக்கோப்பை சமூக ஒழுங்கு சமூக பாதுகாப்பை சமூகத்துட டிவலப்மெண்ட்டு சமூகத்துட உறுதிப்பாடை பேணி நிற்கிறதோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுங்கத்தான் குருவான் இந்த வசனங்களில் பேசுது சொல்லலாம் இந்த வசனத்தை நான் கொஞ்சம் விலங்கி கொள்ளணும் முண்டா ஏழவே பார்த்த முதலாவது வசனம் தொடக்கம் ஐந்தாவது வசனம் வரங்காட்டி முள்ள அந்த வசனத்தில் இன்றைக்குள்ளே ப்ராக்டிஸ் என்னான்றத எங்களுக்கு கொஞ்சம் விலையும் கொண்டா தான் இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எங்களுக்கு வேணும் ரைட் இந்த வசனத்தை எப்படி எங்களுக்கு எப்ளை பண்ண ஆரம்ப வசனங்கள்ட அந்த பின்னணியில் இன்றைக்குள்ளே ப்ராக்டிஸ் என்னன்னு சொல்லி விளங்கினாத்தன் எங்களுக்கு இதை விலங்கு கொள்ளையலுமா ஆய்க்கும் ரைட் அப்போ ஆரம்ப வசனங்கள் சொல்கிறத போல் ஆரம்ப வசனங்களை முதலா முதலாவது வசனம் தொடக்கம் ஐந்தாவது வரங்காட்டியும் உள்ள வசனத்தை இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ணினா ரெண்டு பரப்பில் தான் இன்றைக்கி எங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணலுமா ஆகிக்கும் அந்த ப்ராக்டிஸ் வந்து சமூகத்தில் பாதுகாப்பை கட்டுக்கோப்பை சமூகத்தில் முன்னேற்றத்தை சமூகத்துட அபிவிருத்தியை பேணி பாதுகாக்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் உதவும் எப்படி ரைட் ரெண்டு பரப்பில் எங்களுக்கு அதை அப்ளை பண்ணிடலாம் முதலாவது பரப்பு அல் குர்வான் வ வண்ணாக்கு முன்னுக்கால் நாங்கள் ஹுர்மத்த அதபொழுக்கமாக நடந்து கொள்ளணும்ன்றது முதலாவது வசனத்துலேருந்து அஞ்சாவது வசனம் வரங்காட்டி உள்ள அந்த வசனத்தில் இன்றைக்கு நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணினா இந்த பரப்பில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணுமுன்றது முதலாவது அம்சம் எப்படி குர்வான் சுண்ணாவுக்குரிய அதபொழுக்கத்தோடு நடந்து கொள்கிறேன் ரைட் குர்வான்ன்றது அல்லாட வாக்கு சுண்ணான்றது ரச 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 வாக்கு ரச வாக்கு அல்ல முன்னுக்கால் ஒழுக்கமாக நடந்துறன்றது இன்றைக்கு குர்வான் சுாவுக்கு முன்னுக்கால் ஒழுக்கமான நடந்துக என்ன அப்படின்றா ரைட் அப்படின்றா குருவானும் சுண்ணாவும் பேசப்படுற சமூகத்தில் குருவானும் சுண்ணாவும் ஓதப்படுற சமூகத்தில் குருவானின் சுண்ணாவை நோக்கி அழைப்பு விடுக்கப்படுற சமூகத்தில் நாங்கள் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டை காட்டக்கூடிய ஆள்களாகிக்கோணும் ரைட் அதுக்கு முன்னுக்கால நாங்கள் வேறு வேலைகளில் மூழ்கி விடாத ஆள்களாய்க்கோணும் அவைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஆட்களாக முன்றது மிக முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் ரைட் அல்குருவான் ஓதப்படுற டைமில் அல்குருவான காது கொடுத்து செவித்தாழ்த்தி கேட்கணும் ரைட் குருவான் சுண்ணமாக சுண்ண மையமாக வச்சு எங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்புன்னு எனக்கு செல்லப்படுற டைமில் எந்த பின்வாங்குதலும் இல்லாமல் அதை பின்பற்றத்துக்கான ஆட்களை நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கொள்ளணும்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ரைட் ரெண்டாவது குருவான் சுண்ணாவில் வார ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சம்மந்தமான எங்களுக்கு பூரணமான ஒரு நொலேஜை நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு முன்னுக்கால அவசரப்பட்டு நாங்கள் ஃபத்துவா செல்கிற ஆட்களாக தீர்ப்பு செல்கிற ஆட்களாக பேத்திடப்படா அது போனால் சமூகம் குழம்பிடும் சமூகம் கலப்ஸாகிடும் இன்றைய நான் பார்க்குறோம் இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகமாக இருந்து கொண்டு எங்களுக்குள்ளுக்கு எத்தனை பிரிவுகள் எத்தனை பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையிடையும் சாராம்சத்தை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு தொங்கலாம் நின்று கொண்டிருக்கிறேன் ரைட் குருவான்னு சொன்ன டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அட் ப்ராக்டிக்கல் ஐடியா இல்லாமல் ரைட் சும்மா மேலோட்டமான விளக்கத்தில் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு தொங்கலில் நின்று கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு எங்களுக்குள்ள முரண்பாடும் பிரச்சனையும் வார்த்தை காரணமாக எனவே நாங்கள் கை கொள்ளணும் என்னென்றா குருவான் சுண்ணா சம்பந்தமான ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அதோடய ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் தெரியாமல் நான் அவசரப்பட்ட எந்த ஒரு விடயத்திலேயே நான் ஃபத்துவாக கொடுக்க போய் மாட்டேன்ன்றது மாட்டேன் என்றது இன்றைக்கு ஒரு ப்ராக்டிஸ் ரைட் அடுத்தது குருவான் சுண்ணாவுக்கு எங்களோடய உள்ளத்தில் பெரிய ஒரு இடத்தை நான் நீங்களும் கொடுக்கணும் ரைட் அதை அதை ஓதுறதாக இருக்கலாம் அதை பாடமாக்குறதாக இருக்கலாம் ரைட் அதை கையாளுறதாக இருக்கலாம் அதோடய வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதாக இருக்கலாம் எங்களுக்கு குருவான் சுண்ணா எங்கள மனசில் பெரிய ஒரு இடம் பிடிச்சோணும் எங்களோடய வாழ்க்கையில் ஒரு விடயம் எதிர்பட்டாலும் குருவான் சுண்ணாவோட டச் பண்ணி பார்க்கணும் இதுக்கு குருவான தீர்ப்பு என்ன ரசூல் வழிகாட்டல் என்ன ரைட் இப்படி இப்படி குருவான் சுண்ணாவை முற்படுத்தக்கூடிய ஆட்களாக நாங்கள் மாறணும் இதெல்லாம் இன்றைக்கு குருவான் சுண்ணாவுக்கு கொடுக்க வேண்டிய குர்மத்துகளில் பார்க்கப்படுகிறது ரெண்டாவது நான் நிலவே சொன்னதை போல் முதலாவது வசனம் தொடக்கம் ஐந்தாவது வசனம் வரங்காட்டி உள்ள அந்த வசனங்களோட பின்னணியில் அது இன்றைக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் முடிச்சலையும் நாங்கள் யோசித்தா ரெண்டாவது பரப்பு ஐட ரெண்டாவது பரப்பு என்னன்றா எங்களுக்கும் பொது தலைமைத்துவம் இக்குது ரைட் நாங்களும் கொஞ்சம் பேர் கீழால் வாழ்கிறோம் எங்கள் நடாத்துறதுக்கு எங்களை விட மேலுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு தளத்திலையும் அது வித்தியாசமாக இருக்கும் எனவே குருவான் சொல்லி தந்த இந்த ஒழுங்க நான் ஏந்த தலைமைத்துவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுறேன்றதும் இந்த வசனம் எங்களை சொல்லித்தார இந்த ஒழுக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது ரைட் உதாரணமாக குடும்பம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் குடும்பம் முடிச்சேன்னா அங்கே கணவன் இப்பார் வைஃப் இப்பார் உம்மா வாப்பா இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் குடும்ப அங்கத்தவர்களாக இப்பாங்க ரைட் ஒவ்வொரு அங்கத்துவருக்கும் குடும்பத்தில் ஒரு தலைமைத்துவம் இக்கும் மகனுண்டா வாப்பா அவர்த தலைவர் கண மனைவியா கணவன் அவரை வழி நடத்தக்கூடிய ஆள் ரைட் மொத்த ஃபெமிலின் ஃபெமிலி வெலூஸ் ஃபெமிலிக்குன்னு இருக்கக்கூடிய பெருமானங்கள் ஃபெமிலிக்குரிய கைடராக இருக்கும் இப்படி குடும்பமுன்று தளத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே தலைமைத்துவம் வேலை செய்கிறதை பார்க்குறோம் அதே மாதிரி சமூகம்ண்டு எடுத்துக்கொண்டா ரைட் பள்ளி வாயல் ரைட் பள்ளி வாயல் நிர்வாகம் சமூக தலைமைகள் எங்கட விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்கள் நாங்கள் பேய்த்து ஒர்க் பண்ணுற இடங்கள் ரைட் கவர்மெண்ட் செக்டர்ஸ் ரைட் அரச நிறுவனங்கள் ரைட் போலீஸ் வைத்தியசாலை ஜிஎஸ் ஒஃபீஸ் கிராம சேவகர்களிட அந்த தலைமைத்துவம் இப்படி இப்படி சமூகத்தில் நிறைய தலைமைத்துவங்கள் தாங்கிற இடம் இருக்குது ரைட் பாடசாலைன்ட்டு வந்து அங்கே அதிபர் அங்கே நிர்வாகம் ரைட் இப்படி சமூக உறவாடலில் வரக்கூடிய தலைமைத்துவங்கள் ரைட் அதே போன்று நாடுன்னு சொல்லி வந்தால் எங்களோட நாடு ரைட் இந்த நாட்டிட அரசு எங்கள்ட அரசாங்க இப்படியும் ஒரு தலைமைத்துவங்கள் இருக்குது எனவே ஏற்கனவே சொன்னதை போல ரைட் இவங்களோட குருவான்னு சொல்லித்தரவாறு அதபொழுக்கத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக ஆயிக்கணும் குறிப்பாக அவசரப்பட்டு ஸ்டேட்மெண்ட் உண்டு வெளியிடுறது ரைட் சும்மா சொல்லுவோமே அரசாங்கமோ அரசோ தீர்மானிக்காத ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அரசும் அரசாங்கமும் தீர்மானிச்சுதுன்னு சொல்லி வெளி ரைட் அதே மாதிரி சமூக தலைமைத்துவங்கள் அவங்களோட சவுண்டு கப்பால் பெய்த்து கொண்டு விமர்சிச்சிரு ரைட் மிக மோசமாக கீழ்த்தரமாக விமர்சிச்சிரு ரைட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலும் எல்லா பள்ளி வாயல்களும் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை மொட்டைக்கடிதம் ரைட் இது சமூக தலைமைத்துவம் சமூக விவகாரம் கொண்டு வரக்கூட அதே எல்லாம் கப்பால் பேய்த்து தாக்கம் செலுத்துகிற ஒரு ஒழுக்கக்கோளாறு அதுக்குன்ற ஒரு முறை இருக்கின்றன கருத்தை செல்றதுக்கு எல்லாம் ஒரு டோன் இருக்கின்றன அத பான ஒழுக்கமான டோன் ரைட் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் அடுத்த தலைமைத்துவங்களை அணுகிறதுக்கு அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அவங்களோட பேசுகிறதுக்கு எங்கட பிரச்சனைகளை அவங்களை செல்வதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் இக்குது அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணுன்றதும் இன்றைக்கு நான் ஏலவே சொன்ன அந்த முதலாவது ஐந்தாவது வசனம் வரங்காட்டியும் உள்ள வசனம் எங்களுக்கு போதிச்சிற ஒரு ஒழுக்கம் சொல்கலே சமூகம் ஒன்று வரக்கொள்ளே பொது தலைமைத்துவத்தோடு இப்படி ஒழுக்கமாக நடந்துகோறது பண்பாக நடந்துகோறது சமூகத்தில் கட்டுக்கோப்பை சமூகத்தில் உறுதியை சமூகத்தில் பாதுகாப்பை சமூகத்தில் நிலையான அபிவிருத்தியை ரைட் தொடர்ந்தும் பேன்றத்துக்கு இது உதவு உதவுகின்ற ஒழுக்கமாக குருவான எங்களை சொல்லித்தந்தேன்னு சொல்லி நான் ஏற்கனவே சென்றேன் ஏன்னா இப்படி இந்தா ஒரு கண்குளிர்ச்சியான ஒரு சமூகம் ஒன்று இருக்கும் நல்ல அத பொழுக்கமான ஒரு சிவில் சொசைட்டி ஒன்று இருக்கும் ரைட் சிவில் சொசைட்டி பொது பொதுமக்கள் இப்பாங்க அத பொழுக்கமான ஆள்கள் ரைட் தலைமைத்துவத்தை மதிச்சிற ஆட்கள் அவங்க ரைட் ஒரு நல்ல ஒரு கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பமே இருக்கும் வாப்பா வாப்பாக்குரிய அந்தஸ்தில் இருப்பார் மகன் மகனுக்குரிய கடமகள் உரிமைகளை செய்வார் மனைவி கணவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்வாங்க ரைட் ஒரு நாடுண்டு வரக்கொள்ளு நாட்டுடையாப்பை நாட்டுடைய சட்டத்தை நாட்டுட பொது மதிச்ச மதிச்சக்கூடிய ஒரு ஒரு சிவில் சொசைட்டி உண்டு உருவாகும் ரைட் பாருங்கள் எவ்வளோ அழகான சில வழிகாட்டல்கள் சில ஒழுக்கங்கள் ரைட் அலமதுல்லா குருவான எங்களை போதிக்கும் இப்படி வந்த ஈதான் ஈமாண்ட வெளிப்பாடு ஈதான் இஸ்லாம் ஈதான் இஸ்லாத்துற பியூட்டி எனவே சகோர்களே இந்த பின்னணியில தான் நாங்கள் அந்த ஆறாவது வசனத்தை எடுக்கணும் அல்லாஹுத்தால ஆறாவது வசனத்தில் ரைட் மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தியை சொல்லவார் ரைட் இந்த ஆறாம் வசனங்கூட சமூகத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ரைட் அல்லாட தூதர்ட அல்லாட தூதர் உயிரோடு இருக்கக்குள்ள நடந்த ஒரு இன்சிடெண்ட் ரைட் அந்த இன்சிடெண்ட் சமூகத்தில் பொது கட்டுக்கோப்பு ஒழுங்க டெமேஜ் பண்ண பார்த்துச்சு ரைட் எனவே தான் நல்லா தலை வசனம் இறக்கி அந்த இன்சிடென்ட் சம்மந்தமாகவும் ஒரு ஒழுக்கத்தை ஒரு நல்ல ஒரு அம்சத்தை குருவானிலும் போதிக்கிறான் ரைட் அப்போ இந்த வசனம் இறங்குறது பின்னு ஒரு காரணம் ஒண்டிக்குது ரைட் அதாவது ஒரு ஃபாசிக் ஒரு மிக மோசமான ஒரு செய்தியை சுமந்து வந்தால் ரைட் நீங்கள் அந்த செய்தியை உறுதிப்படுத்திக்கொள்ளாமல் அந்த செய்தியில் என்ன கன்டென்ட் ஈக்குதுன்றத கொள்ளாமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறேன்றது வந்து அது ஒரு கூட்டத்தை பாதிக்கும் ரைட் பிறகு அந்த பாதிப்பும் அந்த செய்தியிட உண்மைத்தன்மையும் உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் கை என்ற அந்த வசனம் மிக முக்கியமான ஒரு செய்தி எங்களை சொல்லி தரவருக்கு குறிப்பாக தகவல் பரிமாற்ற ஒழுங்கு எப்படி ஈக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுது ரைட் ஹாரி சிப்புனு திரார் அல் ஹுசா ஐ ரஹிமல்லா இவர் அல்லாட தூதர்டை வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் ஏண்ட மீ ஏண்ட மீதி இருக்கின்ற ஜக்காத்தையின் தாரே என்று சொல்லி சொல்கிறார் அப்புறம் ரசோலுல்லா அவருடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டு அவரை மிச்ச முக்கியமான ஒரு வேலைக்கு அவருடைய சமூகத்துக்கு அனுப்புகிறார் என்னத்துக்குண்டா நீங்கள் அவங்களோட சொசைட்டியை பேத்து இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்துக்கு ஆட்களை அலைங்க ஆள்களை ஏற்றுக்கொண்டால் அவங்கள்ட்ட இந்த ஜக்காத்தையும் எடுங்க ரைட் நான் ஏண்ட ஒரு ஆளை அனுப்புவேன் நீங்கள் சேர்த்த ஜகாத்துகளை கொடுத்து அனுப்பணும் இவரும் நல்ல அலமதுல்லான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறார் இவர் சொசைட்டியை போய்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு எடுத்து ரைட் ஜக்காத்தையும் எடுத்து ரசோ சலாஹ் அலை வசல்லம் தூதர் அனுப்பங்காட்டியும் அந்த ஜக்காத்தை கெலெக்ட் பண்ணுறதுக்குரிய ஆளை அனுப்பங்காட்டியும் பார்த்து 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 வெயிட் பண்ணி நிற்கிறார் அப்போ ரசூசல்லா அலி வசத்துகிற தூதர் இன்னும் லேட்டாகிறாரு இன்னும் வரலையே என்று சொல்லி கொண்டு இவர் சமூகத்தை கூப்பிடுறாரு வாங்க ரசூலோட தூதர் எங்களுக்கு வரலை சம்டைம் ரசூலில் எங்களோட மீது கோஃபப்பட்டிக்கலாம் எனவே நாங்கள் கலெக்ட் பண்ணின ஜக்காத் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு ரசூல் போவோம் என்ற முடிவு எடுத்து இவங்க வராங்க அப்போ உள்ள என்ன செய்கிறாருன்றா அல் வலித் இபுனு குபா இபுனு அபி மொய் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சஹாபி இஸ்லாத்து நிறைய பங்களிப்பை செஞ்சிற ஒரு சஹாபி ரைட் அவரை அனுப்புகிறாரு நீங்கள் போயிட்டு அந்த ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி அப்போ இந்த சஹாபி போனால் ஹாரிஸ் இன் திரார் அல் ஹுசாயி என்ற பனி முஸ்தால கோத்திரத்தோட சம்மந்தப்பட்ட ஆள்கள் கலெக்ட் பண்ண எல்லா ஜக்காத்தையும் எடுத்துகிட்டு வராங்க யார்ட்ட ரசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ வலிதிபுனு குபா இந்த இந்த குரூப்பை இடையில காணிறாங்க கண்டத்தோடு இவர் பயப்படுறாரு நினைச்சுறாரு ஹாரிஸ் இது யுத்தத்துக்குத்தான் வாராரு நினைச்சு கொண்டு ஒட்ட நடிகா ரிட்டர்ன் ஆகிறாரு சல அல்லா உலக செலுத்துட்டு அல்லாஹ் அல்லாயின் தூதரே ஹாரிஸ் ஹாரிஸ் ஜக்காத்தரை மறுத்தது மட்டுமல்ல என்ன கொல்ல பார்த்தாரு இப்பொழுது நான் கண்டேன் யுத்தம் செய்கிறத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு ரசுல்லா பதட்டப்படுறாரு அப்சட்டாகிறார் சரியான கோபம் அடைகின்றார் ஹாரிஸ் இப்படி செல்லல்லையே என்னை ஏமாத்திட்டார் என்று சொல்லி சரியான கோபம் அடைகிறார் ரைட் அப்போ பிஷாமசல்ல கொஞ்சம் பொறுமையான ஹாரிசு திரார் அல்லாஹின் தூதரின் அவைக்கு வருகிறார் அல்லாஹுவின் தூதர் அவரை அணுகி கேட்கின்றார் ஹாரிஸை நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க மறுத்துட்டீங்களா ஏண்ட தூதரை கொலை செய்ய பார்த்துட்டீங்களா ரைட் எங்களோடு யுத்தம் செய்ய வந்துட்டீங்களா என்று சொல்லி கேட்கிறாரு ஹார் சிபுனு திரார் அல் ஹுசா இல்றாரு அல்லாஹின் அல்லாஹின் தூதரும் எது சத்தியமாக அப்படி இல்லை யார சூழலா ரைட் உங்களோட தூதர் உரங்காட்டி நான் பார்த்துட்டு இருந்தேன் லேட் ஆகிட்டீங்க எனவே நான் என்ன சமூகத்தோடு நான் கலெக்ட் பண்ண ஜக்காத்தையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் அப்பொழுதுதான் அல்லாஹூத்தாலா இந்த வசனத்தை இறக்குறார் சொல்கிறே அல்லாஹின் தூதர் பொறுமையாக நிதானத்தோடு நடந்து கொள்ளலாட்டி அல்லாஹின் தூதரும் ரைட் ஆட்கள் அனுப்பி இந்த சமூகத்தோடு போராட வச்சுருப்பாங்க என்ன நடந்திருக்கும் சமூகத்தில் கட்டுக்கோப்பு பாதுகாப்பு ஒழுங்கு ஸ்தீரணம் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணின அந்த அமைதி எல்லாம் பாய்ச்சப்பட்டு சமூகம் குழப்ப சாய்பே தீக்கும் எதால் சின்னொரு வதந்தி உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் விஷயம் தெரியாமல் ஒரு முடிவு ரைட் அல்லாஹு தலை பாசிக்குன்னு சொல்லி அந்த சொல்லை யூஸ் பண்ணுறான் ஃபாசிக்குன்னு சொன்னால் மிக மோசமான பாவி கேடு கெட்டவன் ரைட் ஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறதல்ல பெரிய பெரிய எல்லா பாவத்தையும் செஞ்சு அவர்கிட்ட எடுத்துக்கொண்டும் இல்லை பெரிய பாவி ஃபிஸ்குன் ரைட் எந்த அளவுக்குண்டா இவ்வளோ பெரிய பாவத்தில் ஈடுபடுற ஆட்களுக்கு இமாமத் செய்ய ஏலா ரைட் நிக்காஹுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா வழியாக அந்த இடத்துல புகையேலாம் இப்படி இப்படி நிறைய விஷயத்தில் கருத்து முரண்பாடு படுகின்ற உலமாக்கல் படுகின்ற ஒரு ஆள் தான் ஃபாசிக்கின்ற விஷயம் பாரதூரமான ஒரு சொல் பாரதூரமான பாவங்களை கணக்கே இல்லாமல் செய்கிற ஆட்களுக்கு தான் ஃபாசிக்குன்னு சொல்லி செல்கிறோம் ரைட் இந்த சஹாபிய குர்வான் ஃபாசிக்குன்னு சொல்லி வர்ணிச்சிது அளவுக்கு பாரதூரம் ரைட் பிழையான ஒரு 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 செய்தியை பரப்புகிறது ரைட் பிழையான ஒரு 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 செய்தியை சொசைட்டி குளுக்கு கொண்டு வாரது ரைட் அதே சொசைட்டியில் பாதுகாப்பை ஸ்திரத்தை இல்லாமாக்கி ஆட்களை பதட்டப்படுத்தும் இது மிகப்பெரிய பாவம் பெரிய ஒரு என்று சொல்லி குறுவான் சொல்லுது சோர்களே எனவே தகவல் பரிமாற்ற ஒழுங்கொண்ட குறுவான் பேசு இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் எத்தனை எத்தனை செய்திகளை கொள்ளாமல் அடு கண்டில் வந்த விஷயம் என்னன்னு சொல்லி தெரியாமல் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு ஒழுக்கத்தை குறுவான் பேசுகிறோம் ஒரு செய்தி சம்பந்தமாக வந்தால் ஒரு மூமி இந்த நிலைப்பாடு என்ன சொன்னா அவன் அவசரப்பட்டு முந்தி கொண்டு தீர்மானம் எடுத்துக்கொண்டு அந்த செய்தியை பரப்பி தெரிய மாட்டான் அது அவன்க ஒழுக்கத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவன் என்ன செய்வான்ண்டா அவன் என்ன செய்வானுண்டா அந்த செய்தியிட கன்டென்ட்டை பார்ப்பான் அந்த செய்தி உண்மையா என்ற உறுதிப்படுத்தி கொள்வான் அதுக்கு பிறகு அந்த செய்தியை ஆட்டனாகத்தோன்னு எப்படி நகர்த்தோன்னு எந்த அளவில் அந்த செய்தியை செல்லணும் விளங்கி சேர்ப்படுவான் இதுதான் ஒரு மீண்ட பண்பு இன்றைக்கு இப்படி இருக்குதா ரைட் இந்த விஷயத்தில் சமூகம் கூட பாய்ச்சப்பட்டிக்கிற பார்க்குறோம் நான் சும்மா ஒரு உதாரணம் செல்கிறேன் இப்போ இன்றைக்கு இன்றைக்கு நேற்று கொரோனா இஷ்யூஸ் சரியான மாதிரி திரும்ப இலங்கையில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற டைமில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ரைட் மாவண நிலையில் ஒரு டாக்டர் ரைட் மிக முக்கியமான சமூக சேவைகளில் ஈடுபட்டு நிறைய பணி செய்த ஒரு ஒரு டாக்டருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி ரைட் அல்லாத்தாலா அந்த டாக்டருக்கு மிக அவசரமாக ஷிஃபாத்தை கொடுக்கணும் சொல்லி நாங்கள் துவா செஞ்சுக்கொள்வோம் அந்த டாக்டருக்கு கொரோனா தொற்று மந்திச்சின்ற செய்தி சமூகத்துக்கு வந்த உடனே ரைட் தொற்று வராத டோக்டர்ஸ் மாதிரி பேரெல்லாம் போட்டு ரைட் அவருக்கும் தொற்று வந்திருக்குது இவருக்கும் தொற்று வந்திருக்குதுன்னு சொல்லி இன்னும் நாலஞ்சு ஃபேமஸான டோக்டர்ஸ்மார்ட பெயர் சமூக வலைதளங்கள் அடிபட்டத்தை பார்க்குறோம் பொறுப்பு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தொற்று ஏற்படலை ரைட் இவருக்கு தான் தொற்று ஏற்பட்டதுன்ற சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டதையும் அவங்க வாய்ஸ் நோட் அனுப்பினதையும் பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய ஒரு பதட்டத்தை பிரச்சனையை ஏற்படுத்துச்சு சமூகத்தில் ரைட் அந்த ஒரு டாக்டர் ஒரு டாக்டருக்கு வந்த பிரச்சனையை ஒரு பிழையான ஒரு செய்தி எல்லா டாக்டருக்கும் வந்ததாக அல்லது அவருக்கு வந்துச்சு இவருக்கு வந்துச்சு என்று சொல்லி செய்தியை பரப்பினது எத்தனை பேர் பயத்தோடையந்தாங்க மாமனல்ல சமூகத்துக்கு இந்த நான் சொல்கிற இந்த விஷயம் புரிஞ்சிக்கும் ரைட் எத்தனை பேர் பதட்டப்பட்டாங்க அப்செட் ஆகினாங்க பயந்தாங்க அந்த டோக்டர்ஸ் எத்தனை பேர் கோல் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி கொண்டாங்க எனவே இது சமூகத்தோட கட்டுக்கோப்பை பாதிச்சிற ஒரு அம்சம் பிழையான தகவல்களை பரப்புறது பிழையான ஒரு செய்தியை கொண்டு போகிறது இன்றைக்கு செய்தி பரப்புகிறத்துக்கு ரைட் நிறைய சோர்ஸ் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஃபேஸ்புக் ஐக்கலாம் வாட்ஸப்பு ஐக்கலாம் இப்படி சோஷியல் மீடியாஸில் அவசரமாக கண்டனின்ற நீண்ட செய்திகள் எல்லாத்தையும் நாங்கள் பரப்பிட்டுக்கிறோம் ரைட் இது பெரிய ஒரு பாவம் சமூகத்தில் அமைதியை பாதுகாப்பை சீர்குலைச்சுகிற ஒரு அம்சம் எனவே இந்த இடத்துல நாங்கள் விழிப்பு ஆகிக்கோனும் எங்கட ஒழுக்கத்தை நாங்கள் இந்த இடத்துல பேணுவோம் வார்த்தைன்றது செய்தின்றது ஒரு அமானிதம் ரைட் அந்த அமானிதத்தை நாங்கள் உரிய முறையில் கையாளணும் ரெண்டு ஒழுக்கத்தை குருவான் இந்த இடத்துல சொல்லுறது உண்டு வருகின்ற செய்திகள் தகவல்களை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும்ன்றது ஒரு அம்சம் ரெண் சரியாக உண்மையான விஷயமான்றது உறுதிப்படுத்திக் கொள்ளணும் ரெண்டாவது அந்த செய்தி அந்த தகவல் என்ன விஷயத்தை சுமந்து வந்து கொண்டு ஈக்குது என்ன அதுக்குள்ளுக்கு ஈக்குதுன்றத நாங்கள் முன்றது மிக முக்கியமான ஒரு அம்சம் விளக்கம் இல்லாமல் செய்த தகவல் இல்லாமல் நாங்கள் எத்தனை விஷயங்களை சேவ் பண்ணுறோம் அது ஃபாசிக்குன்னு சொல்லி குருவான் வர்ணிச்சு பார்க்குறோம் இன்றைய குடும்பத்துக்குள்ளுக்கு பிரச்சனை வருகுது ரைட் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருகுது ஒரே குடும்பத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரச்சனை வருகிறது ஒரு சொசைட்டியில் தலைமைத்துவங்களுக்குள்ள பிரச்சனை வருகிறது எல்லாத்துலேயும் மூலம் என்னன்னு சொன்னால் ஒரு செய்தி ஆய்க்கும் அவரை அவரோட காதில் இவரை பற்றி கிடைச்சிற ஒரு செய்தியை கொள்ளாமல் அதுக்குள்ளுக்கு என்ன ஈர்க்குறத விலையும் கொள்ளாமல் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது தான் நிறைய பிரச்சனை காரணமாக எனவே சமூகத்தில் ஒழுங்காக கட்டுக்கோப்பை பேன்றதுக்கு குர்ஆன் தகவல் பரிமாற்ற ஒழுங்குன்ற அந்த வசனத்தில் எங்களுக்கு அல்லாஹு தாலா செலித்தாரான் ரைட் இப்படி ஈந்தா பிரச்சினைக்காது சந்தோஷமீக்கும் நிம்மதிக்கும் ரைட் தகவல்கள்ன்றது இன்றைக்கு பெரிய ஒரு யுத்தம் ரைட் மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் கொண்டு வர பெரிய ஒரு விஷயமா இருக்குது நிறைய உலக்கோளாறுகளுக்குரிய மெயின் காரணம் ஒரு 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 விஷயம் சம்மந்தமான ஒரு செய்தி அதிர்ச்சி தகவல் அப்போ நாங்கள் மிச்சம் இந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிச்ச ஒரு ஒரு வேண்டிய ஒரு ஒரு எராள ஏழு சவால் இது ரைட் சோஷியல் மீடியாவும் ரைட் இன்னொரு என்ன ஏற்பாடுகளும் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கால வெரி சிம்பிளாகிக்கொள்ள ரைட் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது இந்த ஒழுக்கத்தை பேண்டதுன்றது இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் எனவே நாங்கள் அந்த சேலேஞ்ச் எதிர்கொள்ளணும் நாங்கள் முடிவு எடுத்துக்கொள்ளணும் இதுக்கு பிறகு என்னை பொறுத்த வரையில ரைட் நான் நின்று நிதானமாக யோசிச்சாமல் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்கொள்ளாமல் வார கண்டை நாங்கள் விளங்காமல் நான் எந்த ஒரு செய்தியையும் பரப்ப மாட்டேன் எந்த ஒரு செய்தியும் அவசரப்பட்டு ஷேர் பண்ண மாட்டேன் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்ற முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் சொல்களே மிக முக்கியமான விஷயம் ஒரு செய்தியை உறுதிப்படுத்தி கொள்வது மாதிரி அந்த செய்தி அந்த செய்தியிலேர கன்டென்ட்டை விளங்கும் அந்த செய்தி சம்பந்தமாக நாங்கள் விளங்கி கொள்ள இல்லட்டி எங்களுக்கு தெரியட்டி ரைட் அந்த செய்தியை யாருக்கு செல்லணும் இப்போ செல்வது பொருத்தமா பொருத்தம் இல்லையான்றதெல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறும் ரைட் ஒரு ரச காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரைட் ஒரு சஹாபி சல்லாஹலை வசூல் அட்டை இந்த ஒரு ஒரு ஹதீஸ்ன்ற செவ்விடுக்கிறாள் மண்கால லா இல்லா ஹில் லா தஹல ஜென்ன யார் லா இலாஹான்ற வார்த்தையை சொல்கிறாரோ அவர் சோர்க்கம்பி திட்டாருன்ற அந்த ஹதீஸ் இது ஒரு சஹாபிக்கு தெரியும் இந்த சஹாபி இந்த ஹதீஸை சல்லா அல்ல மரணத்துக்கு பிறகு அவையில் அறிவிச்சுறதுக்கு எலும்பி வாரார் முரளி எல்லாம் அவனுக்கு கேட்குறாரு என்ன ஹதீஸ் கால லா இலா இல்ல தஹல் தஹலல் இந்த ஹதீஸை மட்டும் நீ இப்போ சென்னா சூரன் ஆடிச்சு ஏண்டா இதான் ஹதீஸ் இப்போ செல்கிற டைம் அல்ல இது மக்கள் தவா குழுக்கு போய்த்திடுவாங்க தவா குழுக்கு பதிலாக ஏன்னா அதுக்கு ஒரு டைம் உண்டிக்குது நேரம் உண்டிக்குது எல்லா செய்தியும் அவசரப்பட்டு செல்லணுமான விஷயம் அல்ல காலம் நேரம் ஆட்களோட மனோனில எடுத்துக்கிற ஆட்கள் ஐட விஷயத்தை பொறுத்து தான் செய்தியிட பரிமாற்றம் தீர்மானிச்சப்படும் நாங்கள் ஆட்களை பெணிக்காக்கிடப்படாது பயமுறுத்திடப்படாது கற்பனையாக குறித்திடப்படாது நப்பாசை ஏற்படுத்திடப்படாதுன்ற விஷயத்தில் விழிப்பாய்க்கணும் இதை சமூகத்தில் கட்டுக்கோப்பை ஒழுங்கை பாதுகாக்கும் எனவே இந்த செய்தி தொடர்பான ஒரு ஒழுக்கத்தை தான் இந்த வசனத்தில் குருவானைங்களை செலித்தருகிறது எனவே சகோதரர்களே இந்த ஒரு ஒழுக்கத்தோடு நாங்கள் இன்றைக்கு அமர்வை முடித்துக்கொள்வோம் அமித்ஷா தான் தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த குருவான் போதிக்கின்ற இந்த சமூக கட்டுக்கோப்போடு தொடர்பான நடத்தை ஒழுங்குகளை பார்ப்போம் எனவே இன்று படித்த இந்த ஒழுக்கத்தை எங்கள்ட எல்லா அசைவிலையும் எல்லா முடிவிலையும் إلا نهر الله تعالى அருள் اه من முடிச்சு குறேன் اه جزاكم الله اه وآخر الحمد لله رب العالمين اه والعصر إن الإنسان لا في خسر اه إلا الذين آمنوا وعملوا الصَّالِحَاتِ وتواسوا بالحق وتواسوا بالصبر اه جزاكم الله السلام عليكم ورحمة الله وبركاته